இன் அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, டெல்லியில் நாடாளுமன்றத்திற்காக புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வரக்கூடிய 28ஆம் தேதி திறக்கப்பட இருப்பதாக செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, முதல் விஷயம், நாடாளுமன்றத்துக்காக கட்டிடமே தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கட்டிடம் எந்த விதமான பழுதுக்கும் ஆட்படாமல் நல்ல விதமாக இருக்கிறது. தொடர்ந்து நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அங்கே நடைபெற்று வருகின்றன. அதனால் புதிய கட்டிடம் என்பது அதற்காக 1000 கோடி ரூபாய், 13000 கோடி, 6000 கோடி, 9000 கோடி என்று பல தகவல்கள் பரவுகின்றன. இத்தனை 1000 கோடிகளை நாட்டு மக்களுக்குரிய நலத்திட்டங்களுக்காக ஒதுக்க சொல்லி கேட்டால் பணம் இல்லை, பற்றாக்குறை, இந்தியாவின் மீது கடன் என்று சொல்லிவிட்டு 1000 கோடி ரூபாய் செலவுல கட்டடங்கள் கட்டுறது, 3000 கோடி ரூபாய்க்கு செலவைக்கிறது, இப்படியே நாட்டின் பணம் பாழாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு தனி விஷயம். கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. அதை திறப்பதற்குரிய நாளாக மே 28ஆம் தேதி தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த நாளுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நாட்டுக்கு எந்த வகையிலும் பயன்படாத ஒரு ஆத்மா சவார்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் அந்த கட்டிடத்தை துவங்க வேண்டும் என்று ஆலோசித்து முடிவு செய்திருக்கிறார்கள் என்றும் செய்திகள் பரவுகின்றன. அன்பிற்குரியவர்களே, நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க வேண்டும், இது ஒரு நிகழ்வு. இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி, ஏனென்றால் இந்தியாவுடைய ஜனநாயக உயர் அமைப்பு நாடாளுமன்றம், உயர் அமைப்பை உயர் குடிமகனை வைத்து திறப்பதுதான் சரி என்று ஒரு சாரார். இல்லை, நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம், பிரதமர் நரேந்திர மோடி தான் நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைப்பார் என்று ஆளும் பாரதிய ஜனதா சார்பாக ஒரு செய்தி. இது வலுத்து கொண்டே போகிறது. ஜெய் சுகின் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் இதை ஒரு பொதுநல வழக்காக, நாட்டின் முதல் குடிமகனை கண்ணியப்படுத்துவதற்காக அவரை வைத்துத்தான் இந்த கட்டிடத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி அது குறித்து ஆணையிடுவதற்காக உச்ச நீதிமன்றத்தை ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். அது அவசர வழக்காக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. தீர்ப்பு சொல்லப்பட்டதா என கடைசியாக பார்த்த தகவல் வரை இன்று எடுத்துக்கொள்ளப்படுகிறதுங்கிற செய்தி வரைக்கும் பார்த்தோம். அன்பிற்குரியவர்களே, அது என்ன தீர்ப்பு வரும், என்ன செய்வாங்கிறது தெரியல. அடிப்படையில் ஒரு விஷயத்தை விளங்கணும். இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு இவர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி. யார் அவரை புறக்கணிக்கிறார்களோ அந்த பாஜக அரசால் அவர் தேர்வு செய்யப்பட்டார். வெளிப்படையாக என்ன பேச்சு, அதோடு சேர்த்து கூடுதல் ஒரு விஷயம் என்ன, சோழர் காலத்து செங்கோல் பிரதமருக்கு கொடுக்கப்பட்டு அது நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் நிறுவப்பட உள்ளது. சோழர் பரம்பரையை பெருமைப்படுத்தும் விதமாக இப்படி ஒரு ஏற்பாடும் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு தமிழகத்திலிருந்து 20 ஆதீன மடாதிபதிகள் ஓதுவார்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் மந்திரம் முழங்கி ஊர்வலமாக அந்த செங்கோலை எடுத்துக்கொண்டு வந்து நாடாளுமன்றத்தை நிறுவ இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அது குறித்த செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, பரவலாக பகுத்தறிவுவாதிகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் கேட்கிற கேள்வி என்ன, ஒரு பட்டியல் இனத்து பெண் என்பதற்காக நீங்கள் அவரை வைத்து திறக்க மறுக்கிறீர்களா? உடனே சொல்லுவாங்க, பட்டியல் இனத்து பெண்ணை தானே நாங்க ஜனாதிபதி ஆக்கணும், ஜனாதிபதி ஆக்கினது ஒரு பகுதி கௌரவம் என்றால் அவரை வைத்து நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க மறுப்பது ஏன்? இன்னும் கொடுமை என்ன தெரியுமா, அவங்கள வச்சு நாடாளுமன்ற கட்டிடத்தை திறக்க போறதில்லைங்கிறது ஒரு விஷயம் மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு கூட நாட்டின் முதல் குடிமகன் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு இன்னும் வழங்கப்படவில்லை. ஒரு பத்திரிகை கூட, நம்ம பாஷையில சொன்னா பத்திரிகை கூட, அவர் தலைமையில கல்யாணம் நடக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஒரு பத்திரிகை கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஜனாதிபதியை வைத்து கட்டிடம் திறக்கப்படவில்லை என்பது ஒரு புறம். ஜனாதிபதி இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் அழைக்கப்படவே இல்லை. இப்படிப்பட்ட சாதி வெறி பிடித்த வர்ணாசிரம கொள்கையை அடிப்படையாக இந்திய அரசியல் சாசனத்தை விட வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இவர்களிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதே, நாட்டு மக்களின் நிலை என்னவாகும், நாட்டு மக்களின் நலன் என்னவாகும் என்பது மிகப்பெரும் கேள்விக்குறியாக நம் முன்னே இருக்கிறது என்பதை விழிப்புணர்வு செய்தியாக பதிவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.